அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் ராசி பலன்களை தான் நாம் காண இருக்கின்றோம். அதுக்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயம், அன்பு நேயர்களே, நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்க. இல்லாட்டி கட்டாயம் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலயமா வந்துகிட்டு இருக்கும். அதே போல இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சி, இந்த குரு பெயர்ச்சிக்காக உலகம் முழுவதும் வாழக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்காகவும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்காகவும் குரு பெயர்ச்சி யாகம் பரிகார ஹோமம் நடைபெறுகின்றது. இந்த பரிகார ஹோமத்தில் நீங்களும் உங்கள் ராசிக்காக கலந்து கொள்ள வேண்டும். தொழிலுக்காக, தொழிலுடைய வளர்ச்சிக்காக, கடன் சமயங்கள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை வாய்ப்புகள், இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய செப்பரேட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா, நடக்க இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பேர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ராசியை சொல்லி நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு, கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே. அக்டோபர் மாத ராசி பலனை காண்போமாக. அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி என்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே. ஏன்னா இந்த அக்டோபர் 10ஆம் தேதியோட குருவுடைய வக்ர நிவர்த்தி மேஷத்திற்கு நல்ல சுப பலன்களை தருகிறது. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று திரும்பவும் வக்ரம் பெற்று அசுப பலன்களை எல்லாம் கொடுத்து வந்தார். இந்த மேஷராசிக்கு ஜூன் மாதத்தில் பிறகு, அதாவது ஏப்ரல் மே மாதங்கள் நல்லபடியாக இருந்திருக்கும். ஜூன் 16ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கும். அப்போது இந்த குரு பகவானுடைய வக்ரம் நிச்சயமாக மேஷராசிக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும், சின்ன சின்ன பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். அந்த குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலும் அடுத்து வர இருக்கின்ற மாதங்களில் மீண்டும் அவர் இயல்பு நிலையில் பயிற்சி அடைய இருக்கின்ற லாபஸ்தானத்தை நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தினாலும் நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் மேஷராசிக்கு சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகம், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிஸ்னஸில் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் இருக்குமேயானால் அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்லதை தரக்கூடியதாக, நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. லாபம் அதிகரிக்கும் மேஷராசி என்பர்களே. அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே, இடமாற்றங்கள் உண்டு. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு பதவி நிரந்தரம், நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு சீலாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு தற்கால பணியாளர்களாக இருக்கலாம், அப்படிலாம் இருக்கிறாங்க, உங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதற்கான பர்மனண்ட்டாக ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் நிறைய இடமாற்றங்கள், சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய, வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. அப்போ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது. அதே போல் கல்வி, உயர்கல்வி, நீட் எக்ஸாம் போல், ஐஐடி எக்ஸாம் போல் ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி கல்விக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அல்ல கல்விக்காக வெளிநாடு செல்வதற்காக காத்திருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் மாணவிகளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுக்கான ஒரு அற்புதமான
தகவல்கள் வந்து சேரக்கூடிய நல்ல சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அனுகூலமான மாதமாக இருக்கும் மேஷ ராசி என்பர்களே, மாணவ மணிகளே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுகள், வரவு செலவுகளை பொறுத்த வரையிலே மிதமானதாக இருக்கும். எவ்வளோ இன்கம் இருக்கோ அதுக்கு சமமான எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவலாக சமமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், மனசில் ஏதேனும் பயம் இருக்குமே ஆனால், பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியும், அவங்களுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை சொல்ல முடியும். மேஷ ராசி அன்பர்களே, அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு, லாபம் அதிகரிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா திருமணங்கள், திருமணத்தை பொறுத்த வரையில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய இரண்டக்கூடிய சுக்கிரன் ஏழுக்குடையவன் ஏழாவது வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது திருமண யோகம் கைகூடும், நல்ல சுப பலன்கள், மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டிலே நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, ராசிக்கு ஐந்தாவது வீடாக விளங்கக்கூடிய சிம்ம ராசியில் குரு பகவானுடைய பார்வை பட இருக்கின்றது. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்ற சுப பலனை இது தருகிறது. நீங்கள் உண்டுன்னு சொல்கிறீங்க சாமி, ஆனாலும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா, அதுக்கு இன்னும் கூட உங்களுடைய பர்த் சார்ட் நீங்கள் பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது தான் சிறப்பு மேஷராசி அன்பர்களே. அதே போல தாங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷத்திற்கு இந்த மாதம் நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது மேஷராசி அன்பர்களே. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், அவர் 6-8 மறைந்திருக்கிறார் என்பது மறுபக்கம், ஆனாலும் சுய ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கிறாரு, ஏழுக்குடையவன் ஏழிலேயே அமர்ந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல சுப பலன்களை தருகிறது ரிஷபராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்லாது மீண்டும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ரிஷபராசிக்கு 9வது வீடாக விளங்கக்கூடிய அந்த மகரத்தில் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் நிச்சயம் ரிஷபராசிக்கு பலவிதமான நன்மைகளை தர இருக்கின்றார். அந்த குரு பகவான் மீண்டும் 10ஆம் இடத்துக்கு அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி போய் பயிற்சியாக இயல்பு நிலையிலே பயிற்சி அடைகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே, இந்த அக்டோபர் 10ஆம் தேதி குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக பல வகையில், அது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் செய்யக்கூடியவங்க, உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கடன் சுமையில் காத்திருக்கிறவங்க, பணம் காசை கொடுத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்காக வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவங்க, பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, இப்படி பல வகையிலே சிக்கலில் மாட்டின்றிருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமைகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான இன்னும் கூட நன்மை நற்பலன்களை, சுப பலன்களை உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், அதுக்கான பரிகார பிராயச்சித்தங்களை எடுத்து சொல்ல முடியும் ரிஷபராசி நேயர்களே.
அப்போ இந்த அக்டோபர் 10ஆம் தேதி முக்கியமான இந்த வக்ர நிவர்த்தி நடைபெறுகின்ற காரணத்தினாலே 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அப்போ 9ல குரு அப்படினு சொன்னாலே அது ஒரு மனசுக்கு சந்தோஷம் 9ல குரு அப்படினு சொன்னாலே அந்த ராசிக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான நல்ல பாக்கியங்களை ஒரு சுபத்துவத்தை சுப பலன்களை எடுத்து தருகின்ற ஒரு விதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே வருமானம் எப்படி இருக்கும் தொழில் துறைகள் எப்படி இருக்கும் பிசினஸ் எப்படி இருக்கும் பிசினஸை பொறுத்தவரையில் ரிஷப ராசி நேயர்களே இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் குறிப்பா நான் சொன்ன மாதிரி 9ல இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்க பிசினஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் டெவலப் ஆகும் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிளிங் கிளியர் ஆகும் வேலை செய்கிற இடத்துலவருடைய பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கவங்களுக்கு ஒரு நேம் ஸ்பாயில் ஆகுது அல்லது அது சம்பந்தமா அது சமமான ப்ராப்ளம் ஏற்படுறது அல்லது ஒரு மனச கஷ்டம் ஏற்படுறது இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அல்லது நீங்க செய்யாத தவறுக்கு நீங்கள் செய்யாத குற்றத்திற்கு உங்களை நேம அங்க நாமினேட் பண்றதாக இருந்தா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தா கூட சரியாகும் அதே போல மனசுல இருந்து வரக்கூடிய மன பயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பயங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ரிஷப ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலேயே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் வேலைக்காக வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உயர் அதிகாரிகளுடைய அனுகூலமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் சுமைகளை பொறுத்தவரையில் ரிஷபராசிக்கு அதிகமானதாகவே இருந்து வருகிறது இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ஏன்னா இருந்த எல்லா சோர்ஸையும் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லா சான்ஸையும் அவங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே கூட இந்த கடன் சுமைகளை அவங்களால சமாளிக்க முடியாத நிலையில் தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் அப்ப இந்த கடன் சுமைகளை எப்படி சமாளிக்கிறதுன்னு வழி தெரியாம காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி 9ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் அந்த கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கு என்ன வழிவகை உண்டோ என்ன மார்க்கம் அப்படிங்கிறது என்ன ரூட் அப்படிங்கிறத இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கான நபரை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அல்லது ஒரு தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அல்லது ஒரு உறவு முறைகள் நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க இல்ல ஒரு இன்வெஸ்டர் கிடைப்பாங்க அது மூலமா உங்க கடன் சுமைகள் குறையும் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலை சார்ந்தவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களை இந்த மாதம் வெற்றி பெறக்கூடிய மாதம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல அது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல பதவிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களை அரசியலுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை பொறுத்தவரையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக சினிமா துறைக்கு இந்த வாரம் இந்த மாதம் அமைகிறது என்ன சினிமா துறையை பொறுத்தவரை டோட்டலாக அவங்க லாக் ஆகியிருப்பாங்க அதுலேருந்து மீண்டும் எழுந்து வரக்கூடிய மீண்டும் தன்னுடைய வேலைக்கு ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது அப்படி பார்க்கும்போது சினிமா துறைக்கு இது ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இந்த கணவன் மனைவி ஒற்றுமையில புதுமண தம்பதிகள் ரொம்ப கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆனவங்க 10 வருஷம் ஆனவங்க 20 வருஷம் ஆனவங்க பிரிஞ்சு சண்டை போட்டு ஒரு நியாயம் உண்டு ஆனா 1 மாசத்துலயே 1 வாரத்திலேயே பிரிஞ்சு போற தம்பதிகள் தான் இருக்காங்க சோ அந்த அதெல்லாம் காலத்தின் கட்டாயம் கிரக கோளாறுகள் காரணம் அப்படி பார்க்கின்ற பொழுது ரிஷபராசினியர்களே பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு நீங்க தெரிஞ்சு செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரிஷப ராசி நேயர்களே அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே சிறப்பான மாதமாக நன்மை தரக்கூடிய மாதமாக அமைகிறது
இதனால் வரையில் ராசிக்கு உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் அதிசாரமாகவும் வக்ரகதியிலும் இருந்து வந்த குரு பகவான் மீண்டும் எட்டாம் இடத்திற்கு செல்கிறார். சென்றுட்டார், போயிட்டார். ஆனாலும் எட்டில் தான் சாமி போய் குரு மறைஞ்சிட்டாரு, எங்களுக்கு எப்படி சாமி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டம சனியால் கஷ்டப்படுகின்ற மிதுன ராசி அன்பர்களே, அந்த அஷ்டம சனியுடைய தாக்கத்தை அங்கே இணைகின்ற குரு பகவான் தடுப்பார். சனியுடைய கொடுமையிலிருந்து, சனியுடைய அந்த கோர பார்வையிலிருந்து உங்களை குரு பகவான் காத்து ரட்சிப்பார் என்பதுதான் உண்மை. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதன ராசி அன்பர்களே, இந்த மாதம் குருவுடைய கருணையினாலே அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து, குறைபாடுகளிலிருந்து, கர்ம வினைகளிலிருந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கவசமாக, ஒரு புல்லட் ப்ரூஃபாக இருந்து அவர் உங்களை காப்பாற்றுவார் என்பது உண்மை. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் மிதன ராசி அன்பர்களே. இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. அந்த வக்ர நிவர்த்தி நடைபெற்றால் நிச்சயமா குரு பகவான் இயல்பு நிலைக்கு, நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். அந்த நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டாருன்னா சனி குரு சேர்க்கை மீண்டும் மிதுனத்திற்கு ஒரு நல்லதை செய்யும், ஒரு பணவரவை ஏற்படுத்தும், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கூட ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மிதுன ராசி அன்பர்களே. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக அமைகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டுருக்கக்கூடிய ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இது பொருந்துமா, இது எனக்கு பொருந்துமானு கேட்டால் நிச்சயமாக இல்லை. அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களையும் சொல்லிக் கொடுக்க முடியும். மிதுன ராசி அன்பர்களே, வருமானம் எப்படி இருக்கும், தொழில் துறைகள் எப்படி இருக்கும், தொழிலை பொறுத்தவரையில் நிச்சயமாக எட்டில் குரு இருந்தாலும் எட்டாம் அதிபதியோடு இணைந்து இருக்கிறார், எட்டில் குரு மறைகிறார்னு சொல்ல முடியாதுங்க. எட்டில் குரு மறைஞ்சாலும் அங்கே நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால தான் சொன்னேன், ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன, வராத பணம் வர்றது, கொடுக்காதவங்க கூப்பிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுக்கறது, அல்லது தொலைஞ்சு போன பொருள் திரும்பவும் கிடைக்கிறது, பிரிந்து போன உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வது, இது எல்லாமே அதிர்ஷ்டம்தான். இதுதான் திடீர் அதிர்ஷ்டம். முடியாத திருமணங்கள் முடிகிறது, குழந்தை பிறக்கிறது, இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி கருத்தரிக்கிறது, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு நடைபெற வாய்ப்புகள் உண்டு. அந்த ஒரு சில மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் இருக்கிறீர்களா என்பதை உங்கள் ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களே சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். என்னதான் குரு சனி சேர்க்கை இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் அது என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து அவங்க சொல்கிற வேலையை செய்து முடிப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. வேலை வாய்ப்பிலே கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அதே போல் மனக்குழப்பம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, பஞ்சாயத்துகள், ஒரு மீட்டிங் வச்சு பேசுறது, நம்மளை பற்றின ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கிறது, இதெல்லாம் வம்பு வழக்குகள்லாம் மிதுன ராசிக்கு நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே வம்பு வழக்குகளாக ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த வம்பு வழக்குகளாக உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வரணும்னாக்கா அதுக்கு சற்று காலதாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஸோ வம்பு வழக்குகளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையோடு கவனத்தோடு கையாள வேண்டும். வீண் செலவுகளை குறைக்க வேண்டும். இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் முடிவுக்கு வர வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே இனி வரும் காலம், எதிர்காலம் ஒரு சிறப்பான காலமாக உங்களுக்கு அமைகிறது. நான் பல இடங்களில் நான் வந்து சினிமா துறையை பற்றி நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் இடத்துல வரக்கூடிய எத்தனையோ நம்பி வரக்கூடிய அன்பு அடியார் பெருமக்களுக்கு வழிகாமிச்சிருக்கேன்.
ஸோ நின்று போன திரைப்படங்கள் அது தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நான் திரும்ப அதை ரீஸ்டார்ட் பண்ணி அவங்க அதை வெளியிட்டிருக்கிறது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அப்படி பார்க்கும்போது சினிமா துறைக்கு இது ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. இனி வரும் காலம் உங்களுக்கான காலம், நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலமாக அமைகிறது. அடுத்து வர அடுத்த மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையை தரும். சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே, அடுத்தபடியாக அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். உங்களுக்கான பேர் புகழ் ஓங்கக்கூடிய மாதமாக, வளர்ச்சி அடையக்கூடிய மாதமாக, டெவலப் ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிதுன ராசி அன்பர்களே, வளர்ச்சியை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, அரசியலை பொறுத்தவரையிலே வெற்றி உண்டு. அதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல், இவையெல்லாமே கூட நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த மாதம். ஸோ திருமணங்கள் நடைபெறாத திருமணங்களாக கூட நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் திருமணத்தில் திருமண பாவத்தில் என்னெல்லாம் தடைகள் இருக்கோ, என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ, அதெல்லாம் உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாதமாக கடகராசிக்கு அமைகிறது. மற்ற ராசியை விட 12 ராசியில் இந்த கடகராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சாமி எப்படி சொல்கிறீங்க? கடகத்தை பொறுத்தவரையிலே இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. கடகராசியை பொறுத்தவரையில் 7ல் இருந்த குரு பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்துக்கு போயிருந்தார். அப்போது ஏப்ரல் மாதத்திலிருந்தே கடகராசிக்கு நேரம் சரியில்லை என்பதுதான் உண்மை. ஏப்ரலுக்கு முன்னாடி வரலும் ஓரளவுக்கு கடகராசி அன்பர்களுக்கு நன்மை நடந்திருக்கும், சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருந்திருப்பாங்க. ஒரு சில வேலைகளை எல்லாம் அவங்க செய்து முடிச்சிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, சக்ஸஸ் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் ஏப்ரல் பார்த்தீங்கனாக்கா இது எல்லாம் அப்படி பொசிஷன் வந்து தலைகீழாக மாறியிருக்கும். எடுத்த விஷயங்கள் எல்லாம் வந்து தள்ளி தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும், தடைகள் வந்திருக்கும். இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்களால சிந்திக்க முடியாத வகையில் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் இந்த குரு பகவானுடைய 8ஆம் பாவ பயணம். அந்த 8ல் இருந்த குரு பகவான் மீண்டும் 7ஆம் பாவத்திற்கு வந்து இயல்பு நிலைக்கு திரும்புகிறார் இந்த அக்டோபர் மாதம். அப்போது இந்த அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் நிவர்த்தி அடைந்தால், இயல்பு நிலைக்கு வந்தாலே அந்த குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக சமமான பார்வையாக 180 டிகிரியில் கடகத்தை பார்த்து விடுவார். அப்போது குரு பார்க்க கோடி நன்மை என்ற வார்த்தைக்கு இணங்க கடகராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் இதனால் வரையில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம், ஹெல்த் வைஸ் நீங்கள் பாதிக்க அஃபெக்ட் ஆகிருக்கலாம், சஃபர் ஆகிருக்கலாம், அல்லது வந்து பண தேவைகள் ஃபண்ட் டிமாண்டில் சஃபர் ஆகிருக்கலாம், குடும்பத்தில் சஃபர் ஆகிருக்கலாம், பிஸ்னஸ்லேயா இருக்கலாம், உங்களுடைய ஜாப்லேயா இருக்கலாம், மேபி எனி ஒன்ல நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. அந்த சிக்கல்களில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வளர்ச்சிகள் கட்டாயம் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், உங்களுடைய பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் கடகராசி அன்பர்களே. அதே போல் உங்களுடைய கடன் சுமைகள் அது குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. கடகராசியுடைய கடன் சுமைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பேங்க் லோன் சம்பந்தப்பட்டதோ, வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டதோ, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டதோ, அல்லது வந்து ஒரு பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, நேம் ஸ்பாயில் சம்பந்தப்பட்டது, தலைகுனிவு, வீண்படி அவமானங்கள், ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான மாதம். அப்போ ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான மந்த்து அப்படின்னு தான் நம்ம சொல்லி, ரொம்ப கவனமாக இந்த மாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது.
பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கடகராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அது ஸ்பெசிஃபிக்கா இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்பொழுதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களையும் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன பிராயச்சித்தங்கள் என்ன என்ற விஷயத்தை சொல்ல முடியும். கடகராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே, வேலைக்காக நீண்ட காலமாக காத்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதோடு மட்டுமல்ல ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் வீண் செலவுகள் குறையும். அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும். மனக்குழப்பங்கள் தீரும். பல நன்மைகள் நடைபெறும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்துக்கு மனசு அளவில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம், எதனால் நாம் முன்னுக்கு வர மாற்றங்களை அந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு தடை இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சாமி, ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, நான் முன்னுக்கு வர முடியாமல் ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுக்குது, ஏதாவது யாராவது எனக்கு செய்திருக்கிறாங்களா, ஏதாவது மந்திர மாந்திரிகங்கள் இருக்கா, வைப்பு தோஷங்கள் இருக்கா, இடுதோஷங்கள் இருக்கா, எந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருந்திருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல பதில் கிடைக்கும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம்தான் ஒரு அற்புதமான மாதம். ஏன்னா திரும்பவும் அந்த குரு பகவான் இப்போ ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் ஒரு மாதம் தாங்க நவம்பர் 13ஆம் தேதி திரும்பவும் 8ஆம் இடத்துக்கு சென்று விடுவார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, அரசியலை பொறுத்தவரையிலே ஏதாவது ஒரு நீங்கள் சாதிக்கணும் செய்யணும் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதத்தில் அதை செய்யுங்க. உங்கள் பேர் நல்லா நிலச்சி நிற்கும். முயற்சிக்கான மாதம் அரசியலுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில் புதிய முயற்சிகள் இருக்கும். உங்களுடைய புதிய முதலீடுகள் இருக்கும். அந்த புதிய முதலீடுகள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். இப்போ வேணாம் சமயம் நவம்பர் மாதம் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. அதனால் இது அக்டோபர் 10ஆம் தேதிக்கு இருந்து நவம்பர் 13க்குள்ளே நீங்கள் இந்த தேதிகளை நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுவீங்க என்று சொன்னால் நிச்சயமாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே வளர்ச்சி இருக்கும் கடகராசி நேயர்களே. அடுத்தபடியாக கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம். குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக பிரிந்த கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை. ஆகவே திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், காதலர்கள், இப்போ சொசைட்டியில் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவர்கள், ஆண் பெண் உறவு முறைகள் இதெல்லாமே மேம்படும். அந்த ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், நன்மைகள் நடக்கும் கடகராசி நேயர்களே என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும், சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏ சாமி, எங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி வக்ரமெல்லாம் பெற்று திரும்பவும் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிக்கிட்டாரு. 6ல மறைந்த குருவால் எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 6ல இருக்கக்கூடிய சனி பகவான் 6-8ஆக அமர்ந்திருக்கக்கூடிய சனியோடு இந்த குரு பகவான் இணைகிறார். அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனோடு இணைகிறார். உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் அதே சமயத்தில் லாபஸ்தான அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய 3-10 கூடிய சுக்கரனோடு இணைகிறார். அங்கே செவ்வாய் கூடியும் அங்கே ஜாயின் பண்ணுறார். அப்போ செவ்வாய், சுக்கரன், சூரியன், குரு, சனி இந்த 5 கிரகங்களுடைய சேர்க்கை சிம்மராசிக்கு அக்டோபர் மாதத்துக்கு நற்பலன்களை சுப பலன்களை தருகிறது. எந்தெந்த இடங்களெல்லாம் சிம்மராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைகிறது. இந்த வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரையில் சிம்மராசி நேர்களே,
உங்களுக்கு பெருசா பல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் வக்ரத்தில் இருக்கக்கூடிய குருவால் நன்மைகளை செய்ய முடியாது. இயல்பு நிலையில் நார்மல் பொசிஷன்ல வரக்கூடிய குருவால உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்ய முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதம் சிறப்பானதாகவே அமையும். அதோடு மட்டும் இல்லைங்க, அடுத்த மாதமே நவம்பர் 13ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த குருவுடைய பெயர்ச்சி அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் தர காத்திருக்கிறார் அந்த குரு பகவான். அப்ப குருவுடைய வக்ர நிவர்த்தி என்பது இந்த மாதத்திலிருந்தே அந்த வளர்ச்சியை நோக்கிய பயணமாக அமைகிறது. அதனால தான் நான் சொன்னேன், சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே இந்த மாதம் அக்டோபர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் தன்னம்பிக்கையை நம்பிக்கை தரக்கூடிய மாதமாகவும் ஒரு வளர்ச்சி புதிய முயற்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி சிம்ம ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான பலன்களையும் அதுக்கான பரிகாரங்களும் என்ன பிராயச்சித்தங்கள் என்ன எந்த ஆலயத்துக்கு போனோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி சாமி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும். வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில்துறைகள் வந்து கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனை, தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரகிளிங் எல்லாம் நீங்கி நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தொழில்துறைக்கு வளர்ச்சி இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனையெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சாமி, என்னால் பேங்க் லோன் கட்ட முடியல, ஒரு வந்து அது சேலுக்கு வருது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு கூட ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைக்க சான்சஸ் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா மனக்குழப்பங்கள். மனக்குழப்பங்கள்லாம் நீங்கள் புதிய வாய்ப்புகள், புதிய பதவி, புதிய பட்டம் உங்களை தேடி வரத்துக்கான சான்சஸ் உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, புதிய பதவி பட்டங்கள் உங்களை தேடி வரும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலே வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். வேலையில் இடமாற்றங்கள் நீங்கள் விரும்புவீர்கள் என்று சொன்னால் அந்த இடமாற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு நல்ல சுப பலன்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரியுடைய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி பல வகையில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் நன்மைகள் நடைபெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலே இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. காத்திருக்க வேண்டிய மாதம், சற்று அமைதியாக காத்திருங்கள். சினிமா துறையை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, அடுத்து வரக்கூடிய மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. புதிய முயற்சிகள் எடுக்கிறதோ நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் கொஞ்சம் காத்திருக்கணும். பொதுவாகவே சொல்கிறது உண்டு, ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. எத்தனையோ சினிமா துறையை சார்ந்த அன்பர்கள் நம்மளிடத்துல வந்து இன்றைக்கி நல்ல முறையில் இருக்கிறாங்க. நம்மளுடைய வழிகாட்டுதல், குருவுடைய வழிகாட்டுதலை கரெக்டாக அவங்க பின்பற்றி அதுக்கு நம்ம சொன்ன நேரத்தில் அந்த முதலீடுகளை செய்வது அல்லது அந்த வராத காசை வர வைக்கிறது இல்லை எடுத்து இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பது இதெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ அந்த சினிமா துறையை பொறுத்தவரையில் கவனமாக நடந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். காத்திருப்பது நன்மை. அதே போலதாங்க அரசியல், அரசியலை பொறுத்தவரையில் சிம்ம ராசி அன்பர்களை இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டிய மாதமாகவே அமைகிறது. ஸோ குரு மீண்டும் பயிற்சி அடைந்து நவம்பர் மாதம் வரும்போது தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். எச்சரிக்கை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சிம்ம ராசி என்பர்களே எச்சரிக்கையோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தை தான் உங்களுக்கு பொருந்தும். எத்தனையோ அந்த தம்பதிகள், பிரிந்த தம்பதிகள், இன்னொருத்தரோட போனவங்க, இன்னொருத்தர் கூட இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே கூட நம்ம அந்த பரிகாரங்கள், உரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்களை செய்து நம்ம சேர்த்து வச்சுருக்க எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி நல்ல முறையில் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க.
சோ பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர்வது அதற்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதே போலதாங்க திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே அடுத்த அடுத்த மாதங்கள்ல தான் உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்குள்ள நீங்க உங்களுக்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் எல்லாம் செய்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நாம் வந்து பார்க்க இருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி நேயர்களே, இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. ஒரு ஆறு மாதமாக கன்னிராசிக்கு நேரம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. ஏன் இல்லை? ராசிக்கு ஆறாவது வீட்டில் கும்பத்தில் போய் குரு பகவான் உட்கார்ந்துட்டாரு. இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து படாத பாடுபட்டு இருக்காங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். ஒரு பக்கம் ஆரோக்கிய குறைவு, நிறைய கோவிட்லாம் அஃபெக்ட் ஆனவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள், நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள், நீங்க முடியாத தாங்க முடியாத ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். இன்னும் ஏன் இது நடந்ததுன்னு ரியலைஸ் பண்ண முடியாம அனலைஸ் பண்ண முடியாம தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். எத்தனையோ கன்னிராசி அன்பர்களுக்கு நாம் ஒரு ஆறுதல்களை சொல்லியிருக்கின்றோம். இது இந்த விஷயம், இந்த துஷ்டி இதனால தான்ப்பா நடந்தது அப்படின்னு வழி காமிச்சிருக்கோம். எத்தனையோ அந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் ஒரு திருப்திப்படுத்தி இருக்கின்றோம். அப்படிலாம் வழி காமிச்சிருக்கும். அப்படி அந்த அளவுக்கு பாதி பெரிய லாஸை சந்தித்தவர்கள், மிகப்பெரிய லாஸ், அது இணை ஈடு இணை செய்ய முடியாத லாஸை சந்தித்த கன்னிராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நல்லது தரக்கூடிய மாதமாக அமைகிறது. எந்த மாதிரியான நன்மைகள் அது நடக்கும் என்று சொன்னால், கன்னிராசி அன்பர்களே, இது நாள் வரையில் ஆறாவது வீட்டில் இருந்து வந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று வக்ரம் பெற்று வக்ர நிவர்த்தி இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி அவர் வக்ர நிவர்த்தி அடைகின்ற பொழுது கன்னிராசிக்கு 5ஆம் வீடாகிய பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருகிறார். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் கன்னிராசி அன்பர்களே. இத்தனை ஆண்டு காலமா நீங்க எந்த ஒரு நன்மைக்காக நீங்க காத்திருந்தீங்களோ அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கின்றது கன்னிராசி அன்பர்களே. பல பல நன்மைகள் நீங்க நினைச்சத ஜெயிக்கக்கூடிய விஷயம் வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் பெற்று தருகிறது. அப்புறம் நவம்பர் மாதம் மீண்டும் அந்த குரு பகவான் எங்க போவாருங்க, உங்க ராசிக்கு 6ஆவது வீடாகிய கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்போ இந்த நவம்பர் 10 இந்த அக்டோபர் 10ல இருந்து நவம்பர் 13 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு மாத காலம், இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப கன்னிராசிக்கு முக்கியமான மாதமாக அமைகிறது. பொதுவாக நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி உங்களுக்கு பொருந்த வேண்டும், சாமி எனக்கு நன்மை நடக்கணும் சாமி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் கன்னிராசி அன்பர்களே. தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக தொழில்துறையை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் வளர்ச்சிகள் இருக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்களுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த வருமான பிரச்சனைகள் குறையும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும், வட்டி பிரச்சனைகள் இருந்தால் கடன் சுமைகள், கடன் அல்லது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளது கன்னிராசி அன்பர்களே. அடுத்தபடியா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயம் கட்டாயம் வேலை கிடைக்கும். அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு வேலை, உள்நாட்டு வேலை, பணி நிரந்தரம், பணியிடை மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்ஸ் விரும்பக்கூடியவங்க, பதவி நிரந்தரம், அதை வந்து ஒரு பர்மனண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ், இப்படி பல நன்மைகள். ஜாபை பொறுத்தவரை ஜாப ஓப்பனிங் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக நல்லதாகவே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும்
கன்னி ராசி அன்பர்களே, அதே போல தான் அரசியலை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள். அரசியலை பொறுத்தவரையில் கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரை குருவுடைய கருணை, குருவுடைய பார்வை 5-9 அமைகின்ற காரணத்தினாலே நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அரசியலில் ஏதேனும் நீங்கள் செய்யணும்னு ஒரு ப்ரோக்ராம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அது இந்த அக்டோபர் மாதத்தில் செஞ்சுக்கிறது சிறப்பு. இப்போ செய்யக்கூடிய அந்த ப்ரோக்ராமால் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் தான் உங்களுக்கு காலத்துக்கும் நெக்ஸ்ட் 1 இயருக்கு நிலச்சி நிற்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது அரசியலை பொறுத்தவரையிலே கன்னிராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. அடுத்தபடியாக சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாதம். ஏதேனும் முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் இந்த மாதம் நீங்கள் எடுக்கலாம். பல சினிமா துறையை சார்ந்த அன்பர்களுக்கு, எத்தனையோ அன்பர்களுக்கு வழிகாமிச்சு குருவாக இருந்து வழிகாமிச்சிருக்கிறோம். எத்தனையோ சிக்கலோடு வந்த சினிமா துறை அன்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல முறையில் சிக்கல்கள் தீர்ந்து அவங்க தொழிலை தொடங்குகின்ற வகையிலே நம்ம அந்த பரிகாரங்கள், உரிய பிராய்ச்சித்தங்கள், ஹோமங்கள்லாம் அவங்களை நம்ம செய்து கொடுத்துருக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது சினிமா துறைக்கு இந்த கன்னிராசி அன்பர்களை இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம். புதிய முயற்சிகளை எடுப்பது, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பர்த்சார்ட்டை கொடுத்து ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம், வீண் செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், ஹெல்த்து இதெல்லாம் கூட நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாதிகள் குறையும். அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே கன்னிராசிக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமையும். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்கின்ற காரணத்தினாலே திருமண யோகம் கைகூடும். நின்று போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், 2வது திருமணம், ஒருவர் ஆண் பெண் உறவு முறைகள், பழகக்கூடியவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றங்கள், மகிழ்ச்சிகள் ஏற்படும். மகிழ்ச்சியான செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இவையும் உண்டு. அதே போல் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் எப்படி இருக்கும், அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும், நிச்சயமாக சுப பலன்கள், நற்பலன்கள் தான் ஏற்படும், நன்மைகள் தான் நடக்கும். துலாம் ராசி அன்பர்களே, எப்படி சாமி சொல்கிறீங்க, துலாத்துக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஏன்னா இது நாள் வரையில் 5ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் அதிச்சாரம் பெற்று, ரகரம் பெற்று இருந்தார். அவர் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனித்து இருந்த சனி பகவான், 4ஆம் இடத்தில் தனித்திருந்த சனி பகவானால் துலாம் ராசிக்கு சுகபோகங்கள் கெட்டிருக்கும். எல்லாமே இருக்கும், வேலையாட்கள் இருப்பாங்க, வருமானங்கள் இருக்கும், வீடு வாசல்கள் இருக்கும், பணங்காசு இருக்கும், கார்பங்களாக இருக்கும், வசதி வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலும் ஒரு மகிழ்ச்சி என்பது இருக்காது. ஏன்னா சுகம் என்று சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சிங்கிற ஸ்தானத்தில் போய் தனித்த சனி பகவான் அமர்ந்த காரணத்தினாலே துலாம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷம், துலாம் ராசிக்கு கிடைக்க வேண்டிய மகிழ்ச்சி தடைப்பட்டிருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே மீண்டும் அந்த இடத்துல இயல்பு நிலையில் வரக்கூடிய குரு பகவான், அந்த தனித்து இருக்கக்கூடிய சனியை கொன்றும் சற்று கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரத்தோடு வரக்கூடிய குரு பகவான், சுகஸ்தானத்தில் ஏறக்கூடிய அந்த குரு பகவானால் துலாம் ராசிக்கு நன்மை உண்டு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், செய் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், செய் தொழிலில் லாபங்கள் இருக்கும், நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அந்த வக்ர நிவர்த்தி அடைகின்ற குரு பகவான் நிச்சயமாக துலாத்துக்கு 4-10 அமர்கிறார். குரு தனக்கு 10வது வீடாக துலாத்தையும், துலாத்துக்கு 4வது வீடாக மகரத்தையும் அமைத்துக் கொள்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது 4-10 வருகின்ற பொழுது நிச்சயமாக துலாம் ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில, வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும்.
உங்களுடைய பிசினஸ் நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிசினஸ் நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வரவு செலவுகள் அதிகரிக்கும். மிதுன துலாம் ராசி அன்பர்களே, தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில்துறையில் இருந்து வரக்கூடிய சங்கடங்கள் விலகும் துலாம் ராசி அன்பர்களே. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்டது நீண்ட நெடும் காலமாக வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, புதிய வேலை கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் சரிதான், வேலைக்காக வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள், அரசாங்க உத்தியோகம், தனியார் உத்தியோகம், வேலையில் பணியிட மாற்றங்கள், பதவி உயர்வு, நிரந்தர பணி, அது பர்மனன்ட் ஜாபாக மாற்றிக்கிறது, இப்படி பல நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, சினிமா துறை அரசியலை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையை சார்ந்தவர்களும் அரசியலை சார்ந்தவர்களும் சற்று கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாதம்தான் துலாம் ராசி என்பவர்களே சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் கொஞ்சம் நிதானமாக கவனமாக நடந்துக்கணும். அடுத்து வரக்கூடிய மாதங்களில், அடுத்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நீங்கள் தான் ராஜா. உங்களுக்கு இன்னும் அடுத்த ஒரு வருஷம் நல்ல ஓப்பனிங் இருக்கு. நீங்கள் நிறையவே சாதிக்க போறீங்க, நிறையவே நீங்கள் அச்சீவ் பண்ண போறீங்க, நல்ல வெற்றிகள் உங்களுக்கு வரப்போகுது, உரு பயிற்சி உங்களுக்கு நன்மை தரப்போகுது. ஆகினால இந்த அரசியல் மற்றும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சற்று நிதானமாக பொறுமையாக இருக்க வேண்டும். பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி துலாம் ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால், அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை, உங்களுக்கு அதுக்கான பரிகாரம் என்ன, எந்த கோவிலுக்கு போகணும், என்ன பிராயச்சித்தம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, துலாம் ராசிக்கு இருக்கக்கூடியது ஹெல்த் இஷ்யூஸ், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அல்லது அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ், வீண் விரயங்கள், லாஸ், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டது, ஆர்கியூமெண்ட் சம்மந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனைகள், ஸோ இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு சவாலாகவும் பெரிய மன கஷ்டத்தையும் ஒரு துயரத்தையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து ஏதாவது எனக்கு ஒரு நன்மை நடக்குமா சாமி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக துலாம் ராசி என்பவர்களே குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பெரிய சவாலாக இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட நல்ல ஒரு சொல்யூஷன் ஏற்படும். கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பதில்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. 4ஆம் இடம் சுகஸ்தானம்னு நான் சொல்லியிருந்தேன், அந்த சுகபோக அதிபதி எல்லாம் அங்கே அமர்ந்திருந்தாலும் அது கூட குரு இணைகின்ற காரணத்தினாலே பிரிந்த கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவிங்கிற மானசீகமாக மனசார வாழக்கூடியவர்கள், அதை நேசித்து பழகக்கூடியவர்கள், நிச்சயமா இவங்களுக்கு எல்லாம் ஒற்றுமை மேலோங்கும். பிரிந்த எனக்கு எங்கிட்ட அவர் பேசவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட அந்த அம்மா பேசவே மாட்டேங்கிறாங்க, இவங்க இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அவங்க அந்த மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, இதனால நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதுக்கு உங்கள் இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, விருச்சக ராசி நேர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்கும்? விருச்சக ராசியை பொறுத்தவரையிலே ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா இப்போதான் இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து விருச்சகத்துக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு நார்மல் பொசிஷனில் வந்திருப்பாங்க. அந்த நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு காரணம் குருவுடைய அதிச்சாரம். அவர் வந்து 4ஆம் இடத்துக்கு குரு போனாருங்க.
அப்ப மூணாம் இடத்துன்றது அரை மறைவு ஸ்தானமான மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போன குருவால விருச்சக ராசிக்கு ஓரளவுக்கு நன்மை நடந்திருக்கும் என்பது உண்மை. அப்போ ஒரு ஆறு மாதம் நல்லா பெட்டராகவே இருந்திருக்கும் இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு, கஷ்டங்கள் இருந்திருக்கும் ஆனாலுமே கூட அதையெல்லாம் தாண்டி ஒரு பெட்டரான ஒரு ஆறு மாதம் பெட்டராகவே இருந்திருக்கும், சமாளிக்கக்கூடியதாகவும் இருந்திருக்கும். பணவரவும் ஃப்ளோ ஃபண்டு ஃப்ளோ இருந்திருக்கும், ரொட்டேஷன் இருந்திருக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார், மூன்றாவது வீட்டில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அந்த குரு பகவான் என்ன பண்ண முடியாதுங்க, நார்மல் பொசிஷனுக்கு வந்துட்டார்னு சொன்னாக்க திரும்பவும் நாலாவது வீட்டுக்கு நவம்பர் மாதம் போகிறாரு. அப்போ இந்த அக்டோபர் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஏற்ற இறக்கங்கள் அப் அண்ட் டவுன்ஸ் நிறைந்ததாக இருக்கும். அப்போது விருச்சிக ராசி என்பர்கள் அமைதி காக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இல்லை சாமி, இந்த மாதம் எனக்கு ஒரு நன்மை நடந்தே ஆகணும், என்னால் சமாளிக்கவே முடியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னாக்கா, விருச்சிக ராசி என்பர்களே, அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நாம் உரிய பரிகாரங்களை சொல்ல முடியும். பொதுவாக விருச்சிக ராசினியர்களே, நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான ஸ்பெசிஃபிக்கான ரெமிடி, உங்களுக்கான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் விருச்சிக ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை எப்படி சாமி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானங்களை பொறுத்தவரையில் நார்மலாக இருக்கும், ஒன்றும் பெருசாக குறைஞ்சிடாது, கவலைப்படாதீங்க. தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் நிறைவானதாகவே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகாது, டிக்ரீஸும் ஆகாது, நார்மலாக கிராஜுவலாக ஈக்குவலாக போயிடும் என்பதுதான் உண்மை. அப்போது சாமி எனக்கு இல்லை, நான் கமிட்மெண்ட் இருக்குது, நான் இவ்வளோ லோன் கட்டணும், இந்த அளவுக்கு நான் அதை செய்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பேங்க் லோன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இன்ட்ரெஸ்ட் சம்மந்தப்பட்ட கட்ட வேண்டிய வட்டிகளாக இருக்கலாம், நீங்கள் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் சமாளிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், பணக்கஷ்டம் ஒரு பக்கம், மனக்கஷ்டம் ஒரு பக்கம், மனசஞ்சலங்கள், குடும்பம் ஒரு பக்கம் சரியிருக்காது, பிள்ளைகளுடைய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் ஆரோக்கியத்தில் குறை, இந்த விருச்சிக ராசினருக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த ப்ராப்ளம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதுதான் விருச்சிக ராசி. அப்போ குடும்ப பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், பசங்களுடைய பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கும், இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் காத்திருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களே, இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்ததா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி நேயர்களை இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனதான் குரு வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அவர் நாளுக்குடையவனாக அடைந்து விடுகிறார். அதோடு மட்டுமல்ல, உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மம், அந்த சிம்மத்திற்கு சுக்கிரன், அந்த பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் உங்கள் ராசியை கடக்கிறாரு. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அக்டோபர் மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வேலை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இடமாற்றங்களுக்கான சான்சஸ் இருக்கு, பர்மனண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, நியூ ஓப்பனிங், ஜாப் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சிக ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை ஸ்தானத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு மாதத்தை நீங்கள் கவனமாக நிதானமாக செயல்பட வேண்டும் விருச்சிக ராசி நேயர்களே.
பிரிந்த கணவன் மனைவிகள் தங்களுக்கான ஜாதகத்தை கொடுத்து நீங்க பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அப்படி பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது பிரிந்த கணவன் மனைவிகள் சீக்கிரமாக ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல பழகக்கூடியவர்கள், ஆண் பெண் பழகக்கூடியவர்கள், அது காதலர்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம், அல்லது சொசைட்டியில் அங்கே பழகக்கூடியவர்கள், இவர் எங்களுக்கு வேணுசாமி அப்படின்லாம் பழகக்கூடியவர்கள். ஸோ அந்த மாதிரி உறவு முறைகளை பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது, வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தாங்க திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களே, இந்த மாதம் காத்திருக்க வேண்டிய மாதம். ஆனாலுமே கூட உங்களுடைய ஏழாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ரிஷபத்தை இந்த குரு அஞ்சாவது பார்வையாக பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் உண்டு. குரு ராகு தொடர்பு, ராகு கெட்டது மட்டுமே செய்வார் நினைக்கிற குருவுடைய பார்வை கிடைக்கும்போது டக்குன்னு ஒரு நன்மையை செஞ்சுட்டு போயிடுவார். அப்போ குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல திருமண யோகமும் உண்டு என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். தனுசு ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான மாதமாக அமையும். ஏன்னா இது நாள் வரையில் ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து அதிச்சாரம் பெற்று மூணாம் இடத்துக்கு போன உங்களுடைய ராசிநாதன் அங்கே ஒரு ஜூன் 16ஆம் தேதி வரலும் அதிச்சாரத்தில் இருந்து திரும்பவும் வக்ரகதி பெற்று இந்த அக்டோபர் 10ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். யாரு? உங்க ராசிநாதன். நான் பல இடங்களில் என்னோட பதிவுகளில் ஸ்ட்ராங்காக சொல்றத உண்டு, ஒரு கிரகம் மற்ற ராசிகளுக்கு பலன் தருவதை விட தன்னுடைய சொந்த வீட்டுக்குத்தான் முதல்ல போய் போஸ்ட் பண்ணோம், பலனை கொடுக்கும், தேடி கொண்டு போய் கொடுக்கும்னு சொல்லுவேன். அப்படி சொல்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்படின்னு சொன்னாலே தனுசு ராசி அன்பர்கள்லாம் சரியாயிடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தார்னா தனுசு ராசி அன்பர்களும் அப்படித்தான் அந்த சூழ்நிலையில தான் இருந்திருப்பாங்க. எதை செய்யறது, எதை செஞ்சாலும் பின்னாடி நோக்கியே போகுது, எதை செஞ்சாலும் நம்ம வந்து அதில் தோல்விகள் ஏற்படுது, எதை செய்தாலும் அதில் ஒரு தொய்வு ஏற்படுது, எதை செய்தாலும் அதில் ஒரு பிரேக்கப் வருது, எதை செய்தாலும் அதில் ஒரு தடைகள் வருது. இதுதான் இத்தனை நாளாக தனுசு ராசி அன்பர்கள் சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு 30 நாளில் நடைபெற இருக்கின்ற குருவுடைய பயிற்சி இதெல்லாம் தனுசு ராசிக்கு நல்லதை செய்யும். அப்போ குருவுடைய வக்ர நிவர்த்தி மற்ற கிரகங்கள் மற்ற வீடுகளுக்கு மற்ற ராசிகளுக்கு பலன் தருதோ இல்லையோ இந்த தனுசு ராசிக்கு நற்பலன்களை சுப பலன்களை அந்த குரு பகவான் தருகிறார். இன்னொரு விஷயம், அந்த குருவானவர் தனுசு ராசிக்கு இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய தனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். அந்த சனி பகவானும் அங்கேயே ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறார், அங்கு நீச்ச பங்கம் அடைகிறார். அப்போ இந்த ஒரு மாதம் இருக்கே இது தனுசு ராசிக்கு ஒரு அற்புதமான மாதம், ஒரு பொக்கிஷமான மாதம், ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதம், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது என்று சொன்னால் அது மிகை ஆகாது தனுசு ராசி அன்பர்களே. அப்ப இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கான பணவரவை ஏற்படுத்துகிறார், தனவரவை ஏற்படுத்துகிறார். சாமி நீங்க சொல்றதெல்லாம் சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கவே இனிமையா இருக்கு, இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் பாடக்கூடிய கொடான கூடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. சாமி இது எனக்கு பொருந்துமான்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க பார்க்கும்போதுதான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும் உங்களுக்கான பரிகாரங்கள் பிராயசித்தங்கள் என்ன வழிபாடு என்ன ஹோமம் அப்படிங்கிறத சொல்ல முடியும். தனுசு ராசி அன்பர்களே, தொழில் துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும்? தொழில் துறையை பொறுத்தவரையில் தொழில் நார்மலான தொழில் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தொழில் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி
சமயத்தில் ஒரு தூக்கு தூக்கி விட்டுருவங்கள ஒரு நல்லா கை கொடுத்து தூக்கி விட்டுருவார். அப்போது டவுனில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களை கை கொடுத்து தூக்கி கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. சமயம் என்ன கொஞ்சம் தூக்கி விடுவாரா? நிச்சயமாக செய்வார். சாமி இது எனக்கு நடக்கணும், சாமி ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, அதுக்கு உங்கள் ஜாதகம் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது வருமானம் அதிகரிக்கும், உங்கள் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கான ரொட்டேஷன் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், பணங்காசுகள் வந்து சேரும், லாபம் அதிகரிக்கும், சேமிப்புகள் கூடும். தனுசு ராசி அன்பர்களே, அதே போல வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், இது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குமேயானால், இருக்குமேயானால் கண்டிப்பா இருக்கும், இதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளான ஆன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே, அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட தீர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான செட்டில்மெண்ட்டோ காம்ப்ரமைஸோ அதுக்கான கேஸ் எல்லாம் அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இந்த மந்த்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க ஆஸ் பர் யுவர் பர்த் சார்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். வேலையை இழந்தவர்கள் மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கான வேலையை செய்கிற இடத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும். அங்கே வேலை செய்கிற இடத்துக்கூடிய ட்ரபுள், உங்களுடைய மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை என்னை வந்து வேறு வீண்பழி அவமானங்களை சுமத்துறாங்க, நேம் ஸ்பாயில் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஏன்னா ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான மன குமுறல்கள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல ஆன்சர் கிடைக்கும். யார் உங்களை அந்த மாதிரி செய்கிறாங்களோ அவருக்கான பலன்கள் அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய உண்மையான தன்மை அங்கே வெளிப்படும். இவன் மேலே தப்பில்லப்பா அப்படிங்கிற சூழ்நிலை அங்கு ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுமா சாமி, உண்மையிலே எனக்கு அந்த மாதிரி நல்ல பேர் கிடைக்குமா, நான் அந்த மாதிரி விழுந்துட்டேன், நான் திரும்ப எழுந்து நிற்பனா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, அதே போல தாங்க குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை பிரிந்த கணவன் மனைவி இந்த மாதம் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. காதலர்களாகட்டும், ஆண் பெண் உறவுமுறைகளாகட்டும், பழகக்கூடியவர்கள், மனசார வாழக்கூடியவங்க, இவங்கெல்லாம் இந்த மாதம் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த இரண்டுமே இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் நற்பலன்களை, சுப பலன்களை தரும். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷமாவது சாமி, 8 வருஷமாவது, 12 வருஷமாவது, இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. அப்போ உங்கள் அதுக்கு ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்தா போகிறது, கேள்வியை இருவர் சம்மந்தப்பட்டது, ஆண் பெண் சம்மந்தப்பட்டது. அப்போ இருவருடைய ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அதுக்கான நற்பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசியை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும், நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எப்படி சாமி நீங்க சொல்றீங்க? ஏன்னா மகர ராசி என்பர்களே, இந்த நாள் வரையில் உங்க ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருந்த குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். அப்போ ரெண்டாவது வீடு என்று சொன்னாலும் அதுவும் உங்களுடைய வீடு தான், உங்கள் ராசிநாதனுடைய வீடு தான். ஆனாலும் அதில் 3-12 அந்த குரு பகவான் வக்ரகதியில் அமைந்திருந்த காரணத்தினாலே ஒரு சில விஷயங்களில் தடைகள் ஏற்பட்டிருக்கும். குறிப்பாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இன்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், வேலை வாய்ப்புகளில், வெளிநாடு பயணங்களில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில், டிரான்ஸ்போர்ட்டில், இரும்பு சார்ந்த தொழில்களில், வேதியியல் பொருட்கள், சிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில், இதில் நிறைய ஏற்றங்கள், விலை ஏற்றங்கள், அதனால் ஒரு டிமாண்டு, ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் சனி பகவானுடைய வீட்டில் குரு பகவான் போயிட்டு வக்ரகதி அடையிறதுனால ஏற்பட்ட மாற்றங்கள். அப்போது இந்த மாதம் எப்படி நன்மை நடக்கும்னாக்கா, இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி கிளம்பி போன தலைவர் மீண்டும் இந்த மகர ராசிக்கு வந்து அக்டோபர் மாதம் இந்த மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார்.
அப்படி வக்ர நிவர்த்தி அடைகின்ற அந்த குரு பகவான் யாருங்க மகர ராசிக்கு எப்படி நன்மை செய்வார் என்று சொன்னால், தனித்து இருக்கக்கூடிய ஜென்ம சனி நடக்கக்கூடிய அந்த மகர ராசிக்கு குரு அப்படிங்கிற அந்த பிராமணன், குரு என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த சுபத்துவமான கிரகம் அந்த ஜென்ம சனியுடைய தாக்கத்தை குறைக்கும். இதுதான் நன்மை. அப்ப தனித்து இருந்த சனி பகவானுடைய அந்த ஆற்றல், தனித்திருந்த சனி பகவானுடைய அந்த தாக்கத்தை தாங்க முடியாமத்தான் மகர ராசி என்பர்கள் துன்பப்பட்டு இருந்தீர்கள். அந்த கஷ்டத்தை நீக்குவதற்கு தான் குரு பகவான் இப்ப அங்க வராரு. அப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரையில உங்க ராசிநாதன் ஜென்மசனியாக அமைந்த போதிலும் அந்த ஜென்மசனி கொடுக்கக்கூடிய துன்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த நார்மல் பொசிஷன்ல வரக்கூடிய குரு பகவான் உதவுகிறார் என்பது உண்மை. உடனே அங்க ஒரு கேள்வி பிறக்கும், சாமி அப்ப ஒரு அடுத்த மாசம் 13ஆம் தேதி நவம்பர் 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி சென்று போயிடுறாரு, அப்ப திரும்பவும் பழைய நிலைமை வருமா அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும். இதுக்கு நீங்க குரு பெயர்ச்சி பலன்களை தான் பார்க்கணும். சரி, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மகர ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மகர ராசி அன்பர்களே. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும், கிரக அமைப்புகள் இருக்கும், தசாபுத்திகள் மாறும். ஸோ அதை எல்லாமே காமனாக வச்சு சொல்ல முடியாது. இது எனக்கு நடக்கமான போது ஸ்பெசிஃபிக் ப்ரெடிக்ஷன் வேணும்னும் போது நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட் தேவைப்படும் மகர ராசி அன்பர்கள். இந்த மாதம் தொழில்துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும், தொழில்துறையை பொறுத்தவரையில் வருமானத்தை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குரு பகவானுடைய வரவு, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மற்ற ராசிகளுக்கு நன்மை தருகிறதோ இல்லையோ நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தரும் மகர ராசி அன்பர்களே. அப்போ தொழில் வளர்ச்சி அடையும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், அதே போல் தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும், அதே சமயத்தில் பல விதமான நன்மைகள் நடைபெறும் மகர ராசி என்பர்களே. தொழிலுக்கு என்ன ஆதாரம், வருமானம் தான் ஆதாரம், முதலீடுகள் தான் ஆதாரம். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அப்படி இல்லைனாக்கா இன்கம் வேணும். இது ரெண்டு தான் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக உள்ளது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களை இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையிலும் இந்த சவாலை சமாளிக்கக்கூடிய வகையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு நன்மையை செய்கிறார். இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், திரும்ப திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட், ஏற்கனவே போட்டிருப்பீங்க, இருந்தது எல்லாம் இங்க இந்த பாக்கெட்ல இருந்தது, எந்த பாக்கெட் இருந்தது, வீட்டில் இருந்தது, எல்லாத்தையும் கொண்டு போய் தொலைச்சி அங்கே முதலீடு போட்டிருப்பீங்க, ஆனால் இன்கம் இருக்காது. அப்ப இன்கம் இருந்துட்டு இருக்கும், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் போறாது. இந்த ரெண்டு பிரச்சனை தான் மகர ராசிக்கு இருக்கு. இதுக்கு ஒரு மாற்றத்தை, ஒரு மார்க்கத்தை, ஒரு வழியை இந்த குரு பகவான் வக்ரநிவர்த்தி உங்களுக்கு நன்மையை செய்யும். சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி சாமி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி என்பர்களை இந்த மாதம் கட்டாயம் வேலை கிடைக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பர்களை இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அது எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும், பதவி உயர்வுகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு, விரும்பிய இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பதவி நிரந்தரம் பர்மனண்ட் சிஎல்ஆருக்குங்கெல்லாம் பர்மனண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ பதவியை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஆர்கியூமெண்ட்ஸு, நேம்ஸ் ஸ்பாயில் ஆகுது, வீண்படி அவமானங்கள், தலைகுனிவு, சிக்கல்கள், இதெல்லாம் மனக்குழப்பங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், எதிரிகளுடைய தொந்தரவு, அக்கம் பக்கத்து வீடு சண்டை சச்சரவு, இப்படி பல வகையில் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இதெல்லாம் ஒரு நல்ல ரெமிடியாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. உங்கள் மனக்குழப்பம் தீர வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய
பர்த் சார்ட்டை கொண்டு நீங்கள் நல்ல பரிகாரங்கள் பிராயசித்தங்களை செய்து கொள்வீர்களே ஆனால் நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் உங்களை தேடி வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக நன்மை தரக்கூடியதாக இருக்கும், நல்லது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, எப்படி சாமி கும்பத்துக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, கும்பராசி அன்பர்களே, இது நாள் வரையில் உங்க ராசியில் இருந்து வந்த தனித்த குரு. முதல்ல அவர் அதிசாரம் ஏப்ரல் 5ஆம் தேதி அதிசாரம் பெற்று வந்தார். அந்த ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையிலும் அவர் உயர்ந்த நிலையில், முன்னோக்கிய நிலையில் அதிசாரத்தில் இருந்தார். அந்த ஜூன் 16க்கு பிறகு கும்பத்துடைய நிலைமை தலைகீழாக மாறியிருக்கும். ஏன்னா அவர் வக்ரகதிக்கு வந்துட்டாரு. அந்த வக்ரகதி பெற்ற குரு பகவான் மீண்டும் இந்த உங்க ராசிக்கு 12வது வீடாக விளங்கக்கூடிய மகரத்திற்கு சென்று விட்டார். ஆனா மகரத்துக்கு போன குரு பகவான் இந்த அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். கும்பராசி அன்பர்களே, சரிங்க சாமி, 12ல போயிட்டு என்னுடைய லாபஸ்தான அதிபதி, என்னுடைய தனகாரகன், இவர் எனக்கு 12வது வீட்டில் போயிட்டு வக்ர நிவர்த்தி அடையிறதால எனக்கு என்ன பலன்னு கேட்டீங்கனாக்கா, அங்க அவர் நீச்ச பங்கம் அடைகிறார், அந்த வீடு கொடுத்தவனோடு இணைகிறார். நான் இன்னும் கூட தெளிவா சொல்லலாமே, உங்களுக்கு சிம்பிளா சொல்லலாமே, கும்பராசியை பொறுத்தவரையில ஏழரை சனியில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் ஆரம்பம், இந்த ஆரம்பமே உங்களால தாங்க முடியல. எத்தனை பிரச்சனைகளை இந்த கும்பராசி அன்பர்கள் சந்தித்திருக்கிறார்களோ, என்கிட்ட வரக்கூடிய ஜாதகத்துல மேக்சிமம் கும்பராசி அன்பர்கள் தான், ஒரு 30% அன்பர்கள் கும்பராசி அன்பர்கள். கணவன் மனைவி பிரச்சனைக்காக, லோன் ப்ராப்ளத்துல, கடன் பிரச்சனையில, தொழில் பிரச்சனையில வரக்கூடிய ஜாதகத்துல கும்பராசி அன்பர்கள் இப்ப ஏழரை சனியுடைய தொடக்கம். அப்போ எந்த சனி பகவான் அந்த ஏழரை சனியை நடத்துகிறாரோ, அந்த ஏழரை சனி நடத்தக்கூடிய சனி பகவானினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு அந்த சனி பகவானுடைய, சனி பகவான் கும்பராசிக்கு தரக்கூடிய ஏழரை சனியுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போ இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி கும்பத்துக்கு ஒரு ஆறுதலை தரும். ஏன் ஆறுதலை தரும்? இந்த மாசத்தை பொறுத்தவரையில இந்த அக்டோபர் மாசம் நிவர்த்தி ஆனார்னா, திரும்பவும் நவம்பர் 13ஆம் தேதி மீண்டும் என்ன பண்றாருங்க, குரு பகவான் கும்பத்துக்கு வந்துடுவாரு. அப்ப தனித்த சனி பகவானாக மாறிவிடுவார். அப்போ இந்த அக்டோபர் மாசத்தை பொறுத்தவரையில் கும்பராசி என்பர்களே ரொம்ப முக்கியமான மாசமாக அமைகிறது. நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிசினஸை பொறுத்தவரையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கும்பராசி என்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி வருமானம் அதிகரிக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையில் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், ஃபண்டு ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும், உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும், உங்கள் கம்பெனிக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் நல்ல முறையில் வந்து சேரும், கம்பெனிலாம் சிறந்த முறையில் விளங்கும், தொழிலாளர்களுக்கு சிறப்பான முறையில் இந்த சேலரி ஆகட்டும் அல்லது ஜாப் ஆகட்டும் கண்டினியூவாக தரதுக்கான சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தொழிலை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே அமைகிறது. சரி, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் வீடு அப்படின்னு பார்க்கின்ற பொழுது செவ்வாயுடைய வீடு விருச்சகம். அந்த விருச்சகத்துக்கு 3/11 குரு அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது கும்பராசி அன்பர்களே, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஊர் விட்டு ஊர் போறது, வெளியே மாநிலங்கள் போறது, வெளி ஊர் போறது, வெளி நாடு போறது, இந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இங்க இருக்கீங்க, நீங்க வெளிநாட்டில் போய், வெளியூர்ல போய் தங்கி வேலை செய்யணும், சென்னையில் இருக்கிறவர் பெங்களூர், பெங்களூர் இருக்கிறவர் சென்னை, இல்லை புனே, பாம்பே, அப்படி சுற்றுப்பயணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் உண்டு,
வெகு தூர பயணங்களும் உண்டு. அப்ப இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி ஜாப்லாம் நிச்சயமா ஈஸியா கிடைச்சிடும் கும்பராசி அன்பர்களே. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய எதிரிகள், வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தீருமா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கெல்லாம் உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். பொதுவாக கும்பராசி அன்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி கும்பராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம் ஒவ்வொரு கும்பராசி அன்பருக்கும் தனித்தனியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் பொருந்துமானால் நிச்சயமாக இருக்காது. அப்போது தொழில் போட்டிகளோ, தொழில் எதிரிகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்கு, ஃபேமிலி ப்ராப்ளம், அல்லது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த மாதிரியான வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களையும், நீங்கள் எந்த கோவிலுக்கு போனால் அல்லது என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் ஹோமங்களை செய்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் துல்லியமாக சொல்ல முடியும் கும்பராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எந்த இடத்துல அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை கும்பராசி அன்பர்களே. அதே போல் வீண் செலவுகளை குறைக்கணும், எக்ஸ்பென்சஸை குறைக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இதே போல தாங்க திருமண யோகம், குழந்தை பாக்கியம். திருமண யோகம் அடுத்த அடுத்த மாதங்களில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டார்னு சொன்னாக்கா ஏழாவது வீட்டை பார்த்துருவாரு. அப்போ தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகி மீண்டும் திருமண பாக்கியத்தை இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டாருன்னா அஞ்சாவது வீட்டை பார்ப்பார், அப்போ குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த அக்டோபர் மாதம் கும்பராசிக்கு நன்மை தரட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, நாம் இப்போ பார்க்க இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் மீனராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க இருக்கின்றோம். மீனராசியை பொறுத்தவரையில் இந்த அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. ஏன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய மீனராசி அன்பர்கள் பல வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸ் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் மனசில் பயம், மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், டிப்ரெஷன், பிபி அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தொழில்துறை வருமானம் அப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு சில மீனராசி அன்பர்கள் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்டு லாஸ் அப்படி பாதிக்கப்பட்டு இருப்பார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த பன்னெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து அதிசாரமாக ஏப்ரல் அஞ்சாம் தேதி உட்கார்ந்தார். அப்போ அந்த ஏப்ரல் மாதத்தில் பாதிக்கப்பட்ட மீனராசி அன்பர்கள் இன்னும் விடுபடவில்லை, அந்த மீளவில்லை, அந்த துன்பத்திலிருந்து, அந்த கஷ்டத்திலிருந்து, அந்த சங்கடத்தில் இருந்து இன்னும் மீனராசி அன்பர்கள் எழுந்து வரவில்லை, மீளவில்லை என்பதுதான் உண்மை. அப்போது உங்கள் ராசிநாதன் பன்னெண்டாவது வீட்டுக்கு அதிசாரம் வந்தாலும் சரிதான், வகரகதி அடைந்து மீண்டும் எங்கே போகிறாருங்க, இந்த அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி அந்த வக்ர நிவர்த்தி அடைகிறார். மீனராசி அன்பர்களே, நான் ஒவ்வொரு பதிவிலும் ஒரு முக்கியமான தகவலை சொல்வதை உண்டு. ஒரு கிரகம் தான் பார்க்கின்ற வீட்டுகளுக்கு விட தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தான் முதல்ல போய் ஓடி போய் நன்மையை செய்யும்னு சொல்லுவேன். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து நார்மல் பொசிஷனுக்கு வராரு. அவர் சென்று அமரக்கூடிய அந்த மகர ராசி என்பதற்கும் மீன ராசிக்கு பதினோராவது வீடாக லாபஸ்தானமாக அமைந்து விடுகிறது. அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பல லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மீனராசி அன்பர்களே. இந்த மாதம் உண்மையிலே நல்லது நடக்குமா சாமி, எனக்கு நன்மை நடக்குமா, லாபம் கிடைக்குமா என்று காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் நன்மை நடைபெறும். சரி,
தொழில் துறைகள் எப்படி சாமி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும், கம்பெனி எப்படி இருக்கும், ஃபேக்ட்ரிஸ் எப்படி இருக்கும், இண்டிவிஜுவல் பிசினஸ் எப்படி இருக்கும். ஸோ தொழில்துறையை பொறுத்தவரையிலே, வர்த்தகத்தை பொறுத்தவரையில, பிஸ்னஸை பொறுத்தவரையில மீன ராசி அன்பர்களை எந்த மாதம் லாபம் அதிகரிக்கும், பிஸ்னஸை பொறுத்தவரையில நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே. தொழில்துறை சிறப்பானதாகவே இருக்கும், பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய ரொட்டேஷன் ஃபண்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும், ரொட்டேஷன் அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும் மீன ராசி அன்பர்களே. சரி, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் நீண்ட நெடும் காலமாக, ஒரு 6 மாசமா 4 மாசமா எங்கள் வீட்டுக்காரருக்கு வேலைக்கே போல, 4 மாசமா என் பையன் வீட்டில் வேலைக்கே போல, என் பொண்ணு வேலைக்கே போல, என் மனைவி வேலைக்கே போகலை, இந்த மாதிரிலாம் சொல்லி காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, மீண்டும் வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பை இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது. அப்ப நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கும். சரி, ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மீனராசி சொல்லிட்டு, 6 மாசமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டேன். அப்போ வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்களுக்கு ஹையர் ஆபீசருடைய ப்ராப்ளம், உயர் அதிகாரிகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. இங்க சொல்றது உண்மை சாமி. பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மீனராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். இது ஜெனரல் ப்ரெடிக்ஷன்ஸ். இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை, உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பர்சனலான ரெமிடியோ அல்லது ப்ரெடிக்ஷனோ சொல்ல முடியும் மீனராசி அன்பர்களே. அதே போல கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்கு, கேஸு, கோர்ட்டு சம்பந்தப்பட்டது, போலீஸ் கம்ப்ளைண்ட் சம்பந்தப்பட்டது, அல்லது பஞ்சாயத்து ஆர்கியூமெண்ட் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய நேம் ஸ்பாயில் சம்பந்தப்பட்டது, வீண்வெளி அவமானங்கள், இப்படி நிறைய விஷயங்கள்ல மீனராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த விண்வெளி அவமானங்களிலிருந்து மீண்டு எழுந்து வந்து ஒரு நல்ல பேர் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தருகிறது மீனராசி அன்பர்களே. இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை செய்யும். அதே போலதாங்க அரசியல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம். ஏதாவது நீங்க ஒரு ப்ரோக்ராமோ விழாவோ செய்வதாக இருந்தால் இந்த மாதம் செய்யக்கூடியது அது வெற்றி தரக்கூடியதாகவே இருக்கும். இப்ப கிடைக்கக்கூடிய வெற்றி சக்சஸ் தான் அந்த நிலையான பேராக ஒரு வருஷத்துக்கு உங்களை காப்பாற்றும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறை உங்க பர்த் சார்ட்டை கொடுத்து நீங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதில் இறங்குவது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். சினிமா துறைக்கும் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அடுத்ததா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையிலே மீனராசி என்பர்களே, பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகள் இந்த மாசம் தாராளமா ஒன்று சேருவார்கள். ஏன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்க புத்திகளை எல்லாம், அந்த கோபத்தை எல்லாம் தீர்த்து மீண்டும் ஒரு தர்ம சிந்தனையை உண்டு பண்ண, நம்ம பண்ணது தப்பு ரியலைஸ் பண்ண வைக்கும். அவங்களுடைய தவறுகளை அவர்களுக்கு குரு பகவான் உணர்த்துவார். அது மூலியமா மீண்டும் வருவதற்கு, ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்ப பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் இந்த மாதம் உண்டு. ஏன் எங்க வீட்டுக்கார பாசமாவே இல்லை சாமி, பேசவே மாட்டேன், எங்க மாமியார் பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் உங்க ரெண்டு பேருடைய ஜாதகத்தை பார்த்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே, ஆனால் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம். இந்த திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இந்த இரண்டுமே இந்த மாதம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 7வது வீடாகிய கன்னியை, 9வது வீடு 5-9 இருக்கக்கூடிய குரு பகவான் டச் பண்றாரு. அப்போ இந்த மாசம் திருமணம் கைகூடும். தள்ளி போன திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், மறுமணம், 2வது திருமணம், இந்த மாதிரியான திருமண வைபவங்களை எல்லாம், மங்கள நிகழ்ச்சிகளை எல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு குரு பகவான் நடத்தி கொடுப்பாரு. அதே போலதான் குழந்தை பாக்கியத்தையும் செய்து கொடுப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் ஹோமம் நடைபெறுகின்றது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இந்த ஹோமம் நடைபெறுகிறது. ஸோ இந்த ஹோமத்தில் 12 ராசி அன்பர்கள், ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்காக இந்த குருவுடைய
சுப பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், குடும்ப சம்பந்தப்பட்டது, தொழில் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டது, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் என்பதற்காக குரு பயிற்சி யாகம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்களுடைய பெயர், நட்சத்திரம், ராசி மற்றும் அதற்கான கட்டணத்தை செலுத்தி பங்கு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இன்று விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.